ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். அதை ஃபில் பண்ணும்போது என்னென்ன டேட்டா நமக்கு தெரிந்து கேட்கும் அதே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டைரெக்டாகவே அப்ளை பண்ண போயிடலாம். இல்லை நீங்கள் மொபைல் பேங்கிங் ஆப் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயுமே கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிரெடிட் கார்டில் போய் அப்ளை நான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். அது மூலமாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டேட்டா கேட்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் போர்ட்டல்னு சொல்லி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்கள் பேன் நம்பர் கொடுக்கணும். இதெல்லாமே கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை கிரெடிட் கார்டு வியூ ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன், வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன், எலிஜிபிலிட்டி கேல்குலேட்டர், அதேமாரி ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், வீடியோ பேஸ்ட் யூசர் கைட். ஸோ இதில் நம்ம அப்ளை கிரெடிட் கார்டு லிங்க் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணால் தான் கீழே பிரிண்ட் பண்ணுறது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறது மூணாவது ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை நம்ம கரெக்டாக எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படியே ஆஸ் பர் ஆதார் அப்படியே என்டர் பண்ணிடுங்க. நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட்னா எஸ் இல்லைன்னா நோ. நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஆச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை பேர் நம்மளை நம்பி இருக்காங்க. சப்போஸ் நம்மளுக்கு கல்யாணம் முடியலை அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம இருக்கோம். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. லைன் வித்தில் ஸ்பௌஸ் பேரண்ட்ஸ்ன்னு இருக்குது, அந்த டிபெண்டன்ஸில் வந்து ஸ்பௌஸாக பேரண்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாயி கேட்டகரி, சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்கோம். நம்ம கடை வச்சுருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், செல்ஃப் எம்ப்ளாய்டு. மாத வருமானம், டெய்லி வருமானம்னா சேலரிட்டு கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி சப் கேட்டகரியில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டரா இல்லை பேங்கிங்கா ப்ரைவேட் செக்டரா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அது என்ன கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. எஸ்ஐ டெபிட்ன்னு இருக்குது, எஸ்ஆர் நோவா நோ கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஹார்ட் காப்பி நம்மளுடைய அட்ரஸ்க்கு வேணுமானா அதை நோ கொடுத்துக்கோங்க. பட் ஸ்டேட்மெண்ட் வந்து மெயிலுக்கு வர்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்ளை கிரெடிட் கார்டு அகேன்ஸ்ட் டெபாசிட்டான்னு கேட்டிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது நீங்கள் டெபாசிட் போட்டிருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா அது வேண்டானோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா டெபாசிட் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதிகமாகும். க்ரீன் பின் வந்து எஸ், ஆமாம், நம்மளே நாம் பின் செட் பண்ணிக்கிறதுக்கு க்ரீன் பின்னுன்னு பேர் சொல்லுவாங்க. இல்லைனா பிரிண்டட் பின்னா அவங்க சைட்லேருந்து வர்றது, ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வரோம். க்ரீன் பின் தான் நம்மளுக்கு சேஃப். கார்டு லிமிட் எவ்வளோனா, இப்போ நீங்கள் சேலரி கம்மியாக வாங்குற பட்சத்தில் உங்களுடைய கார்டு லிமிட்டையும் கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். ஏன்னா மேபி ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ கார்டு லிமிட் ஒன்ஸ் நம்மளுக்கு கார்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாமினி நேம், இந்த கார்டுக்கு நம்மளுடைய நாமினி செலக்ட் பண்ணணும், அப்பா அல்லது ஒய்ஃப் இந்த ரிலேட்டடில் நம்மளுடைய நாமினியை செலக்ட் பண்ணிக்கலாம். நாமினியோடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோங்க. நாமினி ஏஜ், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி, இல்லை சைல்டுனா சில்ட்ரன் அந்த மாதிரி செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே என்ன வரும், அப்லோட் பேன், பேனோடைய காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதில் அப்லோட் பண்ணுற டேட்டா கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் அப்லோட் பிடிஎஃப், ஜேபிஜி, அப்புறம் அப் டு 300 KB வரைக்கும் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். பேன் அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கு. இன்கம் ப்ரூஃப் 1, 2, 3. இன்கம் ப்ரூஃப் நம்மளுக்கு என்னெல்லாம் அப்லோட் பண்ணலான்னா நம்மளுடைய சேலரி ஸ்லிப் அப்லோட் பண்ணலாம், நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐடிஆர் ரிட்டர்ன் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் செக் பாக்ஸ் இருக்குது, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. ஹோம் பேஜ் சேவ் சப்மிட்ன்னு இருக்குது. சேவ்னால் நம்ம ஃபியூச்சராக இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் சேம் லாகின்ல உங்களுக்கு ஹோம் பேஜில் காட்டிச்சு இல்லையா, உங்களுக்கு பிரிண்டட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதெல்லாமே நம்ம அந்த பேஜில் பார்த்துக்கலாம், ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.